அனிதாஸ்கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறைசக்தியின் மூலம் நமக்குணர்த்தும் தகவல். இந்த பதிவில் ஆற்றை கனவில் கண்டால் என்ன பலன் என அறியலாம். பொதுவாக ஆற்றை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால், எதிர்காலத்தில் வரவிருக்கும் செல்வ செழிப்பு பற்றியும், உங்களை அமைதியாக இருக்க அறிவுறுத்தியும், வேலை வேலை என்று இராமல் ஓய்வு எடுக்க அறிவுறுத்தியும், வேலைகளை சரியாக செய்ய முயற்சி எடுக்கவிருப்பதையும், வரவிருக்கும் ஏதோ பிரச்சனைகள் பற்றியும் குறிக்கும். இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். வறண்டு போன நீர்வரத்து இல்லாத ஆற்றை கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன் சிந்திக்கும் திறனை இழந்துவிடவிருப்பதையும், வாழ்வில் மகிழ்ச்சியற்ற நிலை வரவிருப்பதையும், ஒவ்வொரு நாளையும் பிரகாசமாக்க புதிய யோசனைகளுடன் புதிய செயல்களை முயற்சிக்க அறிவுறுத்துகின்றது. தெளிவான மற்றும் அமைதியான ஆற்றை கனவில் கண்டால் கனவு காண்பவர் எந்த தெளிவான நோக்கமும் குறிக்கோளும் இல்லாமல், ஏனோதானோ என தன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்காமல் வாழ்வின் போக்கில் வாழவிருப்பதை குறிக்கிறது. ஆற்று நீரில் நீந்துவதைப் போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் வாழ்வை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்கிறீர்கள் எனவும், நீங்கள் வாழ்வில் உயர்வு பெறவிருப்பதையும், எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அங்கு பயணம் செல்லவிருப்பதையும் குறிக்கிறது. ஆற்று நீரில் நீந்தும் போது மூழ்குவதைப் போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் தனக்கு முடியாத காரியத்தை கூட தைரியத்துடன் முயற்சிக்கவிருப்பதையும், ஏதோ ஒன்றில் தனக்கு அது பற்றி உண்மை தெரிய வேண்டும் என நீங்கள் நினைக்கவிருப்பதையும் குறிக்கிறது. ஆற்று நீரில் நீந்துவதற்கு முன் குதிப்பதைப் போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் போது அவசரமாகவும் கவலையாகவும் செயல்படவிருப்பதையும், அமைதியாக சிந்தித்து செய்ய அறிவுறுத்துகின்றது. நீங்கள் தற்செயலாக ஆற்றில் விழுவது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவரின் குடும்பத்தில் வரவிருக்கும் விவாதங்கள் மற்றும் பிரச்சனைகளை குறிக்கும். எனவே கவனமாக பேச அறிவுறுத்துகின்றது. சுத்தமான நீர் உள்ள நதியை கனவில் கண்டால் கனவு காண்பவர் தான் வேலை செய்யும் இடத்திலும் குடும்பத்திலும் அமைதியான சூழல் இருக்கவிருப்பதை குறிக்கிறது. தெளிவான நதி நீர் ஓடிக்கொண்டிருப்பதைப் போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு சில பிரச்சனைகள் அல்லது சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தால் அதற்கான தீர்வு கிடைத்து அது சரியாகிவிடவிருப்பதையும், தன் வாழ்வு மேம்படவிருப்பதையும் உணர்த்துகிறது. அதிக அளவு நீர் வரத்து உள்ள ஆற்றை கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன் வாழ்க்கையில் உள்ள சவால்களை எதிர்கொள்ள தயாராக உள்ளீர்கள் என்பதை உணர்த்துகிறது. நீங்கள் ஆற்றை கடந்து செல்வதைப் போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை பற்றி குறிக்கிறது. நீங்கள் விரும்பும் ஆசைகளை அடைய நீங்கள் முயற்சி செய்ய அறிவுறுத்தியும், வாழ்க்கையில் பின்னடைவுகள் வந்தாலும் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு உள்ளது, அதை நீங்கள் அடைய முயற்சி செய்ய கனவு அறிவுறுத்துகின்றது. சேரும் சகதியுமான ஆற்றை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு வாழ்க்கை கடினமான நேரமாக மாறவிருப்பதையும், ஏதோ முக்கியமான உங்கள் ஆசை பற்றியோ அல்லது உங்கள் கோபத்தை பற்றியோ குறிக்கிறது. அதை பிறரிடம் நீங்கள் வெளிப்படுத்திவிடவிருப்பதையும் குறிக்கிறது. பாலத்தின் கீழ் ஆற்று நீர் சென்று கொண்டிருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் அந்த நீர் அமைதியானதாகவும் தெளிவானதாகவும் ஓடிக்கொண்டிருந்தால் நீங்கள் வரவிருக்கும் பிரச்சனைகளை தைரியத்துடன் சவால் போல எதிர்கொள்ளவிருப்பதை குறிக்கிறது. பாலத்தின் கீழ் ஆற்று நீர் கலங்கலாகவும் வேகமாகவும் செல்வது போல் உணர்ந்தால் கனவு காண்பவர் தனக்கு பாதுகாப்பு இல்லாதது போன்ற உணர்வும், மிகுந்த சந்தேகமான மனநிலையில் இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து வருவது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு உள்ள தன் ஆசைகள் மற்றும் லட்சியங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தியும், வாழ்வின் சவால்களையும் திருப்பங்களையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. சுத்தமான ஆற்று நீரில் குளிப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் நல்ல உடல் ஆரோக்கியம் பெறவிருப்பதையும், தெய்வ பக்தியில் நல்ல மன தூய்மை அடையவிருப்பதையும் குறிக்கிறது. மேகமூட்டம் போன்ற ஆற்று நீரில் குளிப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் உடல்நல குறைவு பற்றி கவனமாக இருக்க அறிவுறுத்துகின்றது.
ஆற்று நீரில் குளிக்கும் போது மூழ்குவது போல் கனவில் கண்டால் நீங்கள் சட்ட விஷயங்களில் வெற்றி பெறவிருப்பதை உணர்த்துகிறது. ஆற்று நீர் உறைந்து போன நதியை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு இது ஒரு எச்சரிக்கும் கனவாக எதிர்காலத்தில் வரவிருக்கும் சவால்களை எதிர்கொள்ள உங்களை தயார்படுத்தி கொள்ள அறிவுறுத்துகின்றது. அதாவது எதிர்காலத்தில் வரவிருக்கும் ஏதோ பிரச்சனை பற்றி குறிக்கிறது. ஆற்று நீரில் தண்ணீர் எடுத்து குடிப்பது போல கனவில் கண்டால் கனவு காண்பவர் சிறிய பிரச்சனைகளுக்கு கூட கவலைப்படவிருப்பதையும் உங்கள் மனதை பாதுகாக்கவும் தேவையற்ற மனச்சோர்வை தவிர்க்கவும் வாழ்க்கை இனி சரியாக செல்லும் என்பதையும் உணர்த்துகிறது. சத்தமிட்டு இறைந்து கொண்டு செல்லும் ஆற்றை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் பிரச்சனைகளை பற்றி குறிக்கிறது. கொந்தளிப்பான அலைகள் கொண்ட ஆற்றை கனவில் கண்டால் கனவு காண்பவரின் மனதில் எழுந்த குழப்பத்தை சமாளிக்க குடும்பத்தினரின் உதவியை நாடவிருப்பதை பற்றி குறிக்கிறது. கங்கை நதியை காண்பது போல் கனவில் கண்டால் தன்னை நேசிக்கும் மக்களை அக்கறையுடன் கவனித்துக் கொள்ள அறிவுறுத்துகின்றது. நீங்கள் வசிக்கும் வீட்டில் ஆற்று நீரின் வெள்ளம் வந்துவிட்டது போல கனவில் கண்டால் கனவு காண்பவரின் குடும்பத்திற்கு வரவிருக்கும் பிரச்சனைகளால் கவலையடையவிருப்பதை குறிக்கிறது. அமைதியான ஆற்று நீரில் படகு ஓட்டி செல்வது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் வாழ்வில் முன்னேற சரியான பாதையில் செல்லவிருப்பதையும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்பதையும் உணர்த்துகிறது. வேகமாக செல்லும் ஆற்று நீரில் கஷ்டப்பட்டு படகில் பயத்துடன் செல்வது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் வாழ்வில் வரவிருக்கும் பிரச்சனைகள் பற்றியும் அந்த படகு பிறகு சரியாக அமைதியான இடத்தில் செல்வது போல் அறிந்தால் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைத்து அதிலிருந்து வெளிவந்து விடவிருப்பதையும் குறிக்கிறது. ஆற்றில் செல்லும் ஏதோ ஒரு படகை பார்ப்பது போல் கண்டால் கனவு காண்பவர் தன் வாழ்வில் உள்ள தடைகளை கண்டு பயப்படாமல் உங்களுடைய திறமையால் அதை தகர்த்தெறிந்து செல்ல அறிவுறுத்தியும் அதிர்ஷ்டமும் வெற்றியும் வாழ்வில் வரவிருப்பதையும் உணர்த்துகிறது. அழுக்கான குப்பைகள் நிறைந்த மாசுபட்ட ஆற்றை பார்ப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் மன அழுத்தம் பற்றியும் உடலில் ஊட்டச்சத்து குறைபாடு வரவிருப்பதையும் உடலையும் மனதையும் கவனித்துக் கொள்ள கனவு அறிவுறுத்துகின்றது. இதுவரை ஆற்றை அல்லது நதியை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறிந்தீர்கள். இது போன்ற கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற அனிதாஸ்கிளிப்ஸ் என்கிற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்.